மதுரை சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லோகநாதன் தான் பெரிய கை. இவனுக்கு கமிஷன் கொடுக்காம எந்த தொழில் நடத்த முடியாது. இவனுக்கு எல்லாமே சிம்மக்கல் ரவியும் சிவப்பு ராஜாவும் தான். கேன்சர் வந்து 2 மாசமாக ஆஸ்பத்திரியில் இருந்தான். இன்னைக்கு காலையில் தான் செத்து போயிட்டான். இந்த லோகநாதன் எடுத்து பிடிக்க சிம்மக்கல் ரவியும் சிவப்பு ராஜாவும் இப்பவே போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீயோட இங்கிலீஷ் ஒப்பாரி வைக்கிற ஹாப்பியா பாடுற ஹாப்பி ஹாப்பி டையாரே டையாரே டையா டையா டையாரே டையா 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 டையாரே. பத்து விரலில் கத்தி சுத்தும் சுத்த வீர போனாரு டையாரு டையாரு. தங்க காசும் தந்தாரு தங்க காசு தந்த மனுஷன் நெத்தி காசா போனாரு. அண்ணா கொட்டு வந்துருச்சு இவங்களை ஒதுக்கிடுவோமா? போல வந்தாரு ஏடையாரே ஏடையாரே. தானே தன்னை தந்தாரே கண்ணி பெண்ணின் மனம் காக்க கட்டிய வேட்டி தந்தாரே. நல்லது செஞ்சாரே வெள்ளத்தோட போன பூனைய வீட்டுல கொண்டு சேர்த்தாரே. பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் வேணாம். நீங்க பிரியக்கூடாது, ஒற்றுமையா இருங்க.
அண்ணன் இருக்கப்ப உங்களுக்கு என்னென்ன பண்ணாரோ அத்தனையும் நான் பண்ணுறேன். எப்போ மூலம் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஏ சித்தப்பு, காமெடி பண்ணிட்டு இருக்காத. உனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? எப்படி இப்படி பொசுக்குன்னு கேட்குற? எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா. இங்கே பாரு சித்தப்பு, நான் அண்ணன் மேலே வச்சிருந்த மரியாதைக்காகத்தான் ஓ முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, 15 வருஷம் அண்ணனுக்காக வேலை செஞ்சுருக்கேன் நான். சித்தப்பு நீ இல்லை, எந்த அண்ணன் இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டாலும் சங்கருத்து போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். வார்த்தை தப்புது சரியில்லை, பொட்டச்சு பேச்ச கேட்டு போய் சேர்ந்துடாத சித்தப்பு, மொத்தமா சேர்த்து அறுத்துட்டு போயிடுவேன். ஏய், இனிமே அண்ணனுக்கு அப்புறம் எல்லாமே நான் தான். என் மேல நம்பிக்கை இருந்தா என் பின்னாடி வர்றவன் வாங்க. ஏய் வாடா. ஏய் ராஜா, பாத்தியாடா எப்படி பேசிட்டு போறான் பாத்தியா? அவன் போறதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ராஜா, நீ நின்ன பாத்தியா, நீதாயா என் தளபதி, நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே. எந்த கேப்ல அடிச்சானே தெரியலையே, அவனை விட மோசமான ஆளா இருப்பான் போல இருக்கே. ஏய் சித்தப்போ, இருக்கிற காசை வச்சு கறிக்கஞ்சி காய்ச்சி குடிச்சு மிச்ச காலத்தை ஓட்டப்பாரு. ஓட நாகராஜ் தப்பு பண்ணு. ஏய் இப்ப எதுக்கு திக்குற? இல்லங்கண்ணே, அவன் லைட்டா பதட்டம் ஆயிட்டாலே திக்க ஆரம்பிச்சிருக்கான். பேசிக்கா சின்ன வயசுல இருந்தே அவன் திக்கு வாயினேன். ஏய், உன்னைய பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, ஆனா உங்க அண்ணன் எனக்கு பாவம் காமிக்கலையே. உங்க அண்ணன் என்ன பெரிய வாழ்க்கை வெற்றிவேல் நினைப்பா? நானே 4 லாரிய வச்சு வாரியில தள்ளி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எவனோ பரதேசி கம்ப்ளைண்ட் பண்ணான்னு எல்லா லாரியும் சீஸ் பண்ணிட்டான். சரி, கட்டிங் தான் எதிர்பார்க்கறோன்னு பணத்தோட ஆபீஸ் போனா போலீஸ்ல மாட்டி விழுந்துறான். Very dangerous fellow. எனக்கு ஒரு டவுட். என்ன? இவங்க அண்ணன் சீஸ் பண்ணா இவங்க அண்ணனை போய் அடிக்க வேண்டியதானே? ஏய், இவங்க அண்ணன் பெரிய ஆபீசர்ல, அவன் மேல கை வச்சா அட்டம்ப்ட் மர்டர்ன்னு 10 வருஷம் உள்ள போட்டுருவான். அதனாலதான் இவன் அடிச்சேன். ஏய், உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வை, கிளம்பு. எங்கடா போறீங்க? ஒத்த கடைக்கு. ஒத்த கடைக்கு அப்புறம் போலாம். உத்தங்குடியில என் வீட்டுல இறக்கி விட்டு போ. டேய் அண்ணன், ட்ராப் பண்ணிட்டு வந்துறேன், வெயிட் பண்றேன், வாங்க. இந்த உலகத்திலேயே அடிச்சவனை ட்ராப் பண்ற ஒரே ஆளு நீதான்டா. பனைமரத்துல பாதி வளர்ந்துருக்க, ஓங்கி ரெண்டு மிதி மிதிச்சுட்டு வரத விட்டுட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்க. அம்மா நீ வேறமா, இம்மா பேரு கத்தி வச்சிருந்தான், சொரியும் தானா? உயரம் வந்தா மட்டும் கத்தி இறங்காதானே? ஏன் குழந்தை நிறைய இப்படி பயந்து சாகுறீங்க? அண்ணி, பயத்துக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு 100 அளவு தான் வித்தியாசம். ஆக்சுவலா ரப்புன்னு அறையும் போது லைட்டா வலிச்சுது, ஆனா காட்டிக்கவே இல்லையே. ஏன் தெரியுமா? இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவனை 4 காட்டுறேன்னு வச்சுக்கீங்களேன், அவன் நாளைக்கு 4 பேரோட வந்து நிப்பான். ஆனா அந்த 4 பேரும் அடிச்சேன்னு வச்சுக்கீங்களேன், அடுத்த நாள் 40 பேரோட வந்து நிப்பான். 40 பேர் நம்மளால அடிக்க முடியுமா? முடியாது. கடை உடையும், மண்டை உடையும், கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அலையணும், கடை வேற கவனிக்க முடியாது, கடை மேல வாங்கின லோனு கட்ட முடியாம ஜப்திக்கு வந்து நிக்கும், கடன் அடைக்கிறதுக்கு இந்த வீட்டை விக்கணும், நம்ம வீட்டுக்கு வாடகை வந்தவங்க அட்வான்ஸ் திருப்பி கேட்பாங்க, 4 பேருக்கு வீடு வாடகை விட்டது போய் நாம வாடகை வீட்டுக்கு போகணும். அண்ணியாரே, இந்த நிலைமை நம்மளுக்கு தேவையா? இப்போ எல்லா ப்ராப்ளம் சால்வ், ஒரே அறையோட முடிஞ்சு போச்சு. அப்ப அடிச்சா இப்ப வலிக்கலையே, எப்பவுமே ஃபியூச்சர் பத்தின பயம் இருக்கணும். இப்ப என்னதான் சொல்ல வர? உள்ள குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலேங்கிற செல்வி, காரமா ரோசம் வர மாதிரி 2 மிளகாயை கிள்ளி போட்டு பெரிய ஆம்லெட்டா தட்டுல கொட்டு திங்கட்டும். ஏன் தாத்தா எல்லாரும் சித்தப்பூவ இப்படி கிண்டல் பண்றீங்க? ஒரு நாள் வேர்ல்ட் கப்போட நம்ம வீட்டு வாசல் நிக்க போறாரு, அப்ப எல்லாரும் மூக்கு மேல விரல் வைக்க போறீங்க. வேர்ல்ட் கப் பாப்பு, இது கொஞ்சம் ஓவரா தெரியல. உன்னால முடியும் சித்தப்பு. அப்படிங்கிற
எல்லாரும் என்னை நம்பி வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்கோங்க. லோகன் இருக்கும்போது உங்கள் பிஸ்னஸ்லாம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி திரும்ப நடக்கும். நான் இருக்கேன், தைரியமாக போங்க. ரவி, எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை. இந்த ஃபேக்டரி என்னாகுதுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் தங்கிக்க, என்ன ஹெல்ப் வேணான்னு கேளு, ராமு பண்ணுவார். என்ன சொல்றது? கை நிறைய சம்பாதிக்கிற எல்லா பொருத்தமும் இருக்கு. என்ன கலர் தான் கொஞ்சம் எடுப்பா இருக்கு. அவ்வளவு அழகா இருந்தா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏய், என்னடா வாய் நீளுது? பின்ன என்னம்மா, அந்த பொண்ணு அழகா இருக்கிறதுக்காக எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 40 வருஷம் வாழ்க்கைமா, அந்த பொண்ணோட கேரக்டர் எனக்கு பிடிக்கணும், என்னோட கேரக்டர் அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும். எதுவா இருந்தாலும் 1 or 2 days பேசிட்டு தான் என் மேரேஜ் லைஃப் டிசைட் பண்ண முடியும். நல்லா இருக்குடா. இப்ப பேசி பாக்கணும்னுவீங்க, அப்புறம் பழகி பாக்கணும்னுவீங்க, கொஞ்ச நாள் போனா குடும்பம் நடத்தி பாக்கணும்னுவீங்கடா. அதுல என்ன தப்பு இருக்குதுன்னு, எங்க அப்பா ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ள படுத்ததே கிடையாது. எங்க அம்மாவோட குரட்டத்தை தாங்க முடியாம ரெண்டு பேரும் டெய்லும் மொட்டை மாடியில் தான் படுத்து கிடக்குறோம். எங்க அப்பா மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எங்க அம்மாவோட குடும்பம் நடத்தி பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தாருடா. இன்னைக்கு எங்க ரெண்டு பேருக்கு எப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அப்படியே கணேசா, இதனால எனக்கு தெரியாம போச்சு. ஒரு புலோவுல உண்மையெல்லாம் வந்துருச்சுமா. சோர்த்திங்க வீட்டுக்கு தானே வரணும். வா யமா. யமா, சோர்த்திங்கத்துல விசத்த கசத்த வச்சிடாத. ஓகே பாப்பு, பாய். தப்பா டைம் என்ன கேளுங்களே. டைம் ஏன் கிட்ட கேளுங்கன்னு? சரி, டைம் என்ன? சின்ன மூல் சின்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, பெரிய மூல் பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, நடுமூல் நடுங்கிட்டு இருக்கு. உனக்கு எனக்கு பேச்சுல ஏன் கிட்ட போச்சுல. பாய். சர்வீஸ் பண்ணணும் சார். அப்படிங்களா? எங்க சார் டிஸ்பிளே நம்பர் ஒண்ணுமே காணா? எத்தனை வருஷமா யூஸ் பண்றீங்க? 13 வருஷமா சார். 13 வருஷமா? ஆமா சார். வெரி குட். அவன் பொண்டாட்டிவே யாரும் 13 வருஷமா பாத்துக்கிட்டது கிடையாது. மாப்ள, இந்தா இது ஏதாவது தேர்மாண்டு பாரு. சரி, செல்லுதா செல்லுதா. ராஜா, 200 crore கிரானைட்ஸ் ஃபாரினுக்கு அனுப்பணும். ரவி வேண்டான்னு உன்னை நம்பி வந்திருக்கேன். நான் பாத்துக்கிறேன். பிரதர், உங்க ஆபீஸ்ல வர்க் பண்ற முருகனுக்கு ஒரு போன் வேணும் சொன்னீங்களே. சரி, நான் 1 hour கழிச்சு வரேன். அண்ணே, புது போன் 6 மணி நேரம் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். ஓகே தம்பி. பிரதர், நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இருறேன்.
அந்த வக்கீல் பொண்ணுகிட்ட பேசிட்டேன், அவங்க சண்டே மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மீட் பண்ணி பாரு, மற்ற விஷயங்களும் பேசிக்கலாம். உனக்கு பிடிச்சிருந்தா என்ன சாப்பிடலாம்? என்ன சாப்பிட்ற இவ? நல்லா இருக்கும் போல இருக்கே. We'll have cold coffee. Okay, ma'am. Two cold coffee. Okay, ma'am. Anything one else? One vanilla ice cream. Vanilla is boring. We'll have strawberry. Huh? Two cold coffee and one strawberry ice cream. Okay? Okay, ma'am. Make it fast, huh? Sure, ma'am. இவ்வளவு அழகா இருக்கீங்க. நிறைய பேர் உங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ணிருப்பாங்களே. மொத்த 27 பேர். பட் நான் லவ் பண்ணது ரெண்டு பேரை தான். ஓ. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஸ்கூல்ல. தினேஷ்னு ஒரு பையன், ஸ்மார்ட்டா இருப்பான், ரொம்ப நல்லா படிப்பான். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் ப்ரோபோஸ் பண்ணான், பட் பிளஸ் டூல ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம், ஸோ வேண்டாம் டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் காலேஜ் ஃபைனல் இயர்ல கார்த்திக், அவன் பேசிட்டு இருந்தானா நேரம் போறதே தெரியாது, நிறைய சுத்திருக்கோம், பட் லிமிட் கிராஸ் பண்ணல. ஒரு பீரியட்ல ஸ்டேட்டஸ் காஸ்ட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல, ஸோ ஜென்யூனா பேசி அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்க ஒன்னா சுத்துவோம், சேர்ந்து சாப்பிடுவோம், ரிட்டர்ன்ல போகும்போது வாக்கிங்ல அவளை வீட்ல டிராப் பண்ணிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கே போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்களை லவ்வர்ஸ்னு கேலி பண்ணுவாங்க. நானும் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினைச்சேன், பட் அவ கிளாஸ் மாதிரி போயிட்டான். கிளாஸ் மாதிரி போயிட்டாங்களா? ம், 6th ல இருந்து 7th போகும்போது அவளை ஏ செக்ஷனுக்கும் என்ன பி செக்ஷனுக்கும் மாத்திட்டாங்க. 6th டு 7th லயா? இது ஒரு லவ் ஸ்டோரி, இதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வேறயா? எஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் ப்ளேஸ் இட் யா. நான் கோல் காஃபில ஆர்டர் பண்ணேன். ஏன் மாத்தி கொண்டு வந்தீங்க? மேம் இல்ல மேம், நீங்க நார்மல் காஃபி தான் ஆர்டர் பண்ணீங்க. வாட் நான்சென்ஸ், ஐ ஆர்டர் ஃபார் கோல் காஃபி. ஹவ் டே யூ சேஞ்ச் மை ஆர்டர்? சாரி மேம், நீங்க மேனேஜர் கூப்பிடுங்க, ஐ நீட் டு டாக் டு ஹிம். ஆர்டர் கேன்சல். ச்சே, இரிட்டேட்டிங். ஏதோ ஆர்டர் கேன்சல் பண்ணாங்கிறதுக்காகலாம் அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்றது ரொம்ப தப்பு பாப்பு. தேங்க் யூ. அவ கோவமா பேசினதுக்காக மட்டும் நான் அவளை ரிஜெக்ட் பண்ணல. மொத்தம் 4 பாயிண்ட். என்ன? ஒன்னு, லேட்டா வந்தா ஒரு சாரி கேட்டால. ஆமால. செகண்ட், உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவளே விட்டு கூல் காஃபி அப்படின்னு ஆர்டர் பண்றா. நான் வெனிலா தானே கேட்டேன், அவ ஸ்ட்ராபெரின்னு ஆர்டர் பண்றா. நாலாவது, அந்த ரெண்டு பிரேக்கப்பும் தானா நடக்கல, இவ தான் அவங்கள கட் பண்ணி விட்டுருக்கா. ஆஃப்டர் மேரேஜ் உடனே கட் பண்ணி விட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே டைவர்ஸ் வரைக்கும் திங்க் பண்ணிட்டியா? சூப்பர் பாப்பு. ஆமாம் பாப்பு, ஒரு சின்ன டவுட்டு, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். என்ன பொண்ணுங்க மனசோ? நம்ம தொழிலில் முன்னால் போனவனை பின்னால் வந்தவன் எவனும் விட்டு வச்சது இல்லைண்ணே. உசுறு தானே மூலத்தனம். இல்லை, தேவையில்லாமல் நீங்கள் ரெண்டு சண்டை போட்டு நடுவில் இன்னொருத்தனை வளர்த்து விட்றாங்களே. இல்லை, நான் அந்த பிரச்சனைகளை வரக்கூடாதுன்னு பார்த்தேன். உங்களுக்குள்ள பிரச்சனை வேணாம்ல, ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரியே தொழில் பண்ணிட்டு போண்டிதானடா. எனக்கு மட்டும் சண்டை போட்டு சாகணும்னு ஆசை, முதல்ல அவனை ஒத்துக்கிற சொல்லுங்க, அப்புறம் பார்க்கலாம். இந்த போறப்பே தப்புக்கு நாய் போச்சு. தப்பு ஏதாவது சரியாக பண்ணுங்களே. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், எஸ்போர்ட்டு, ரியல் எஸ்டேட்லாம் நீ பார்த்துக்கோ. இந்த கிரானைட்ஸு, இந்த டிரான்ஸ்போர்ட்டு, வாழம் கட்டுறதுலாம் ராஜா பார்த்துக்கணும். அண்ணா, கிரானைட்ஸில் மொத்த மாதம் எவ்வளோ வரும் தெரியுமாண்ண? நீங்கள் தொழிலை விட்டு 15 வருஷமாச்சு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அண்ணா, இந்த பிரிக்கிற வேலைலாம் தானாண்ணே, இன்னும் 2 நாளில் செவப்பு ராஜா உயிரோட இருப்பான், இல்லை இந்த ரவி உயிரோட இருப்பான். ரவி சீக்கிரமாக பெரிய அளவுன்னு நினச்சவன்லாம் ரொம்ப சீக்கிரம் காணாமல் போயிட்டான். எனக்கு இது சரியாக படலை. நான் கிளம்புறேன்.
ரவியை என்கவுண்டரில் போடுறதுக்கு கமிஷனரை மாற்ற சொல்கிறேன். ஆமாண்ணே. பண்ணலாம், ஆனால் கமிஷனரை மாற்றுறது அவ்வளோ ஒன்றும் ஈஸியான வேலை இல்லை. ஏ டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, டிசைட் பண்ணுறதெல்லாம் நம்ம சிஎம் தான். இல்லைண்ணே, இந்த உதவியை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய உதவி நான் பண்ணுவேன். உதவி எனக்கா? என்ன ராஜா அப்படின்னா உதவி? நீங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்படுத்தின கலவரத்தில் ஒன்றிய செயலாளர் துரைசாமியோட மொத்த குடும்பமும் அழிஞ்சு போச்சுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் அவன் மகங்க கட்ட ரமேஷும் பால் பாண்டியும் சாகலை. என்ன சொல்ற? உங்களை கொல்லணும்னு கங்கணம் கட்டி காத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னென்ன நம்பிக்கை இல்லையா? குன்னூரில் இருக்க உங்கள் சகலைக்கு வேணா ஃபோனை போட்டு கேட்டு பாருங்க. ஆ சொல்லுங்க சகலை. கட்டா ரமேஷும் பால் பாண்டியும் உயிரோடு இருக்காங்களா? ஆமாம் சகலை. அது அது கட்டா ரமேஷும் பால் பாண்டியும் உயிரோடு இருக்காங்களா? ஏன் தான் இதெல்லாம் முதல்ல எனக்கு சொல்ல? இல்லை சகலை, இப்போ தான் மினிஸ்டராக இருக்கீங்க, இப்போ போய் எதுக்கு? ஏதோ ரீசன் சொல்லு. வேடா ஃபோனை. இம்சை. பயப்படாதீங்கண்ணே, அவங்க இருக்காடா எனக்கு தெரியும். நீங்கள் இதை சரி பண்ணீங்கன்னா தம்பி வேலைக்கா? ஆமாட்டி. சொல்றா, எங்க பாப்பா ஸ்கூல் கிளம்பிச்சா? 7 மணிக்கே போயிட்டா. நீங்க வந்து 1 மாசம் ஆகுது, இன்னும் பாப்பாவை பார்க்கவே முடியல. சாயங்காலம் வந்த உடனே அழைச்சிட்டு வரேன். நான் வேலை முடிஞ்சு வர 10 மணி ஆயிடும். நான் வரேன் ஆன்ட்டி. ஆ தம்பி, அம்மா இருக்காங்களா? வாடகையா? ம், 1 நிமிஷம். அம்மா, மேல் வீட்டு ஆண்டி வாடகை கொடுக்க வந்திருக்காங்க. உள்ள வந்து உட்கார சொல்லு. ஆ, உள்ள கூப்பிடுறேன் போ. சரி. டேய், டவுட் நம்பவே முடியலையா? மாப்ள பச்சை சட்டை, கூலிங் கிளாஸ், புது ஷூ. மம்மி ஆசீர்வாதம். ஏதாவது பொண்ணு கிட்ட வகையா சிக்கிக்கிட்டியா? எஸ். யாரா? மாப்ள லைஃப் இன்சூரன்ஸ் விஷயமா அடிக்கடி ஒரு பொண்ணு போன் பேசுவாள மாப்ள. ஆமா, அந்த பொண்ணு லைஃப் பார்ட்னரா, போன்ல செட் ஆயிட்டா. சரி, அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டியா? இல்லடா. அவளோட போட்டோவது பார்த்திருக்கியா? சர்ப்ரைஸ் பெறும், அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு தான் நேரில் மீட் பண்ணலான்னு இருக்கேன். மாப்ள நேரில் முக்கியம் இருந்தா என்னடா பண்ணுவேன்? தெரியாது. போய் பார்ப்போம். ஃபிகர் நல்லா இருந்துச்சுன்னா அதை ஏதோ சொல்லி சமாளிச்சிடலாம். மொக்கையாக இருந்துச்சுன்னா இப்படியே விவசாயலாம். சரி, அந்த பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரேன்னு சொன்னா? ஒயிட் கலர் சுடிதார், பிரவுன் கலர் ஹேண்ட் பேக். மாப்பிள்ள ஏய், வந்துட்டானான்னு கேளு. டிராவலிங்ல இருப்பார்ல. ஏய், அந்த பொண்ணு பாரு. லவ் பண்றதுக்கு முன்னாடி ஓவரா தான் மரியாதை கொடுக்குற. இவளே தான்டா உன் தங்கச்சி. சூப்பரா இருக்கால மாப்ள. இப்ப என்ன பண்றது? குட்டியே கொலை பண்ணவனே கேளு. டேய், என்ன பண்றது? டேய் டேய், கருமம் பிடிச்சவனே மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்க. யோசிச்சுட்டு இருக்கேன். சுத்தி வா. ஹே, அவர்தான் பேசு. ஹலோ. ஹலோ, நான்தா. வந்துட்டீங்களா? ஆ, நான் வந்துட்டேன். நீங்க? ஆ, நானும் வந்துட்டீங்க. உள்ளதாங்க இருக்கேன். பட் ஒரு சுமால் சேஞ்ச். நான் உங்ககிட்ட பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அது எங்கள் அம்மா வாஷிங் போட்டாங்க. இப்போ ஒயிட்டில் ப்ளூ கலர் கோட்டு போட்டு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. பட் பேண்ட் அதே பேண்ட்றாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்ஸுங்க, தேங்க்ஸுங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? கமலி, ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் தான் கணேஷ். ஓ ஹாய், இவன் என் ஃப்ரெண்டு ரம்யா. ஹலோ, வணக்கம். வணக்கம். இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், வணக்கம். நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு கோயிலில் நடக்குதுன்னு நினைக்கும் போது. என் பேர் சிவகுமார். கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி கமிட்டட். ஓகே. இன்னொன்று தெரியுமா? என்ன ஆச்சரியம்? என்னோட
நான் பிரிச்சு தரேன். பரவாயில்ல, கொடுங்க. வயசு கண்ணியோ மனசு கடவுளோ, புடவ கட்டி போகும் பொல்லாத குழந்தையோ. சிறுத்த இட போல என்னோ சிறு வாடுது, பெருத்த தானம் போல பிரியமோ கூடுது. ஒரு மெல்லிய வேகமா போகுதான் அந்த மீனாட்சி கிளிவளோ, ஒரு மின்னலின் பிள்ளைய பார்க்குறான் நாளை என் தாயின் மருமகளோ. ஏலே ஏலே மருது எந்த ஊரு கருது, பாரு பாரு தங்க தெரு தெரு மேலமாசி விதி வருது. சீதலே த்வம் ஜகன் மாதா, சீதலே த்வம் ஜகத் பிதா, சீதலே த்வம் ஜகத் தாத்ரி, சீதலாஜி நமோ நமஹ. தேவதை கருணை பார்க்கையில் சபலம் பறக்குது, சரீரம் மறக்குது. ஆண்டு பதினெட்டில் அனைவர்க்கும் தாயடி, அன்னை தெரேசாவின் பேத்தியும் நீயடி. எந்த பெண்ணோடும் எழுவது காமமே, அடி உன்னோடு தோடலையே. சிறு முந்தானை மூடிடும் தெய்வமே, உன்ன முத்தா மருது. இவ எந்த ஊரு கருது, பாரு பாரு தங்க தேரு தேரு மேல மாசி விதி வருது. சுத்தமுள்ள உத்தமே குணத்துக்கு இந்த மனம் விழுந்தாச்சு, அவ முத்து பல்லு தெரியும் செருப்புக்கு மொத்த புசிற் பறி போச்சு. யாரோ யாரோ ஒருத்தி முன்ன போறா என்ன கடத்தி, வாழ கொல்லும் அந்த கொள்ளி கண்ணில் நூசுரோட என்ன கொளுத்தி. என்ன மாப்ள என்னாச்சு? எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்துட்டா மாப்ள, ஒன்றும் முடியலை. எல்லாம் அந்த குண்டனால வந்தது. டவுட்டு, உன்னால எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. என்னடா? ஒரு கட்டிங் போட்டே பேசலாமா? ப்ளீஸ். கட்டிங்னு உடனே நான் அந்த கட்டிங்னு நினச்சிட்டேன்.
இந்த கட்டிங் தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன். சிரிக்காத. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், நான் ஆக்சுவலி என் பேர் சிவகுமார். என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களே எனக்கு தெரியும். ஒரு 2 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும். நான் மிஸ் அன்னைக்கு கோயிலில் உங்களை ஒரு பேட் பாய் ஃபாலோ பண்ணுறதா சொன்னல மிஸ், அது இந்த பேட் பாய் தான் மிஸ். குட் குட் பாய், குட் மிஸ். கோயிலில் பார்த்தது உண்மைதான், ஆனால் ஐ எம் நாட் அ பேட் பாய். ஒரு 2 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும் மிஸ். இப்படி நீங்க கூப்பிட்டோடனே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. யார் கூப்பிட்டாலும் இப்படி தான் வந்துருவீங்களா? ஹலோ, சாரி சாரி சாரி, என் நாக்கில் ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு நினச்சேங்க, பட் அதை தாண்டி வேர்ட்ஸ் வெளில விழுந்துருச்சுங்க. ஆ, என் ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா, அப்பா ஈபிலேருந்து ரிட்டையர் ஆயிட்டார், அண்ணன் ஏடியா இருக்காரு, அப்புறம் அம்மா. என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வாங்க. ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கா? ஓகே. அதாகப்பட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்களேன் இந்த பசங்க. நாமளே இந்த மாதிரி க்யூட்டாக பசங்க பெற்றுக்கூடாது. ஐ மீன் மேரேஜ் பண்ணி. ஓகே ஃபைன், பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும். ஹஸ்பண்டா? மெட்டி இருக்கா தாலி? மேரேஜ் ஆனதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லையே. அதான் உங்ககிட்ட கூட தான் மேரேஜ் ஆகலைங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை. கிண்டல் பண்ணாதீங்க. நான் கிண்டல் பண்ணுறேண்ணா? சும்மா போன பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம் கல்யாணம்னு வம்பு எடுத்துட்டு என்ன விளையாடுறீங்களா? ஏங்க, நான் சீரியஸாக தாங்க மேரேஜ் பற்றி பேசுகிறேன். நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசினதே இல்லைங்க. ஓ அப்படியா, சாரி, எனக்கு இப்போ இஷ்டம் இல்லை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்னை கொஞ்சம் வீடு வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணுற வாய்ப்பு யாருக்குங்க கிடைக்கும்? ப்ளீஸ், தேங்க்ஸ். இன்னைக்கு ட்ராப் பண்ணுற இடத்துல நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கிட்டுமா? நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன். இல்லைங்க இல்லைங்க, நான் ட்ராப் மட்டும் பண்ணுறேன். ஓகே. அதை விடுங்க, ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ஃபஸ்ட் நைட் ஞாபகம் வந்துருச்சுங்க. சாரிங்க, கல்யாணம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல வந்தேங்க, புரிஞ்சுக்கோங்க. வார்த்தை வேணால் தப்பாக இருக்கலாம். ஓசூ, ஏங்க உங்ககிட்ட பேச்சு பார்க்கல, ஏன் ஏரியா கூட்டிட்டு வந்துட்டேங்க. உட்காருங்க, உங்கள் ஏரியாவில் ட்ராப் பண்ணுறேன். இல்லையே, நீங்கள் தானே ரூட் சொன்னீங்க? ஹலோ, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு மேலே குடி வந்து 1 மாதம் ஆச்சு. நீங்கள் ஹவுஸ் ஓனர் பையனு தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட பேசினேன், ஸ்கூட்டரில் வந்தேன். அது எப்படி எப்படி ஏரியாக்குள்ளே நல்ல பையன் மாதிரி தலை குனிஞ்சுக்கிட்டே போகிறது, ஆனால் வெளியே இவ்வளோ சேட்டை பண்ணுறியா? இரு, உங்கள் அம்மாகிட்ட போட்டு கொடுக்குறேன். அம்மா வேணுங்க, அம்மா கிட்ட சொல்லாதீங்க. ஏய் படிக்காமா, சாவி நிலமையில வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. நான் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஆண்டி, யார் ஆண்டி அந்த பொண்ணு? பாப்பா தம்பி, ஸ்கூலுக்கு போயிட்டு வரா. பாப்பா ஸ்கூல் போயிட்டு வராளா? புரியலையே. டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்பதான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கா. பாப்பா இங்க போறா, பாப்பா அங்க போறா, பாப்பா ஸ்கூலுக்கு போறான்னு சொன்னதும் பாக்கியராஜ் சார் படத்துல வர பூ போட்டு பாவாடை கட்டிக்கிட்டு வர சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய பொண்ணா இருப்பான்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலா நீங்களே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. ஐயோ போங்க தம்பி, நீங்க ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க. நிஜமா ஆண்டி? எப்படி உனக்கு தெரியும்? நான் என்ன பொய்யா தான் சொல்றேன், என்னன்னு சொல்றேன்ல. 5000 ரொம்ப கம்மியா கேக்குறியடா. அது ஒண்ணு பிரச்சனை இல்ல மாப்ள, நதிங்க. ஏய் மலரே, போன் டி. இதோ வரேமா. நீ சொல் மாப்ள, நேத்து நைட் போன் பண்ணிருக்கலமே. ஆமா. ஹலோ ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து ஒரு மிஸ் கால் வந்தது. மிஸ் காலா? இல்ல, நான் எதுவும் பண்ணலையே. அது எப்படிங்க உங்க நம்பர் எனக்கு தெரியும்? நீங்க கூப்பிட்டதனால தான் நான் திரும்ப கூப்பிடுறேன். அப்படியா? இட்ஸ் ஓகே, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுங்க.
எனக்கு இன்னும் மேரேஜ் ஆல. உங்க ஃாதர்? இல்ல சார், அவரு போய் சென்டாரா? ஹலோ, எங்க அப்பா வெளியூர்ல வர்க் பண்றாரு. தட்ஸ் ஓகே. வீட்ல யாராவது பாய்ஸ் இருந்தா கூப்பிடுங்களே, நான் பேசிக்கா கேர்ள்ஸ் கிட்ட பேசுறது இல்ல. உங்களுக்கு இப்போ என்ன வேணும் சார்? ஷூரா நீங்க எனக்கு கால் பண்ணல? இல்ல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். கூல் கூல். பை. நம்பிட்டா திரும்ப கால் பண்ணலாம். நான் பேசிக்காவே நல்ல பையன்டா. இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். ஆமா ஆமா ஆமா. ஹலோ ஹலோ, யாரு? நான் மிஸ் கால் பண்ணி மிஸ் ஹலோ ஹலோ. சொல்லுங்க. இந்த நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. மெசேஜா? இப்பவா? நான் எதுவும் அனுப்பலையே. ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? என் நம்பரை கொடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கலாய்க்க சொல்லியிருக்காங்களா? நான் யாருன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. ஹலோ, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும். தெரியுமா? எங்கள் ஹவுஸ் ஓனர் பையன் சிவா தானே நீங்கள்? என்ன சார்? ஹலோ ஹலோ, சிக்னல் கட் ஆயிடுச்சுல்ல. சிக்னல் கட் ஆயிடுச்சுங்க. இந்த நேரத்தில் திக்குது. குத்தமதிப்பாக கேட்டிருப்பாலும் பழையபடியாக மெயின்டைன் பண்ணலாம். மாப்ள, அந்த 5000 என்ன பண்றேன்னா, அந்த அக்கவுண்ட் நம்பர் கொடுத்தனா 5000 போடுறேன். லுக்கி சரியில. மாப்ள, நீங்க சிக்னல் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. ஹலோ மிஸ்டர், வீட்டுக்குள்ள வந்து. ஹலோ ஹலோ. ஏ நீ தான் கேட்ட. கோ கோ கோ, நீ வா வா வா. பா, எல்லாரும் வெல்ல வந்துட்டாங்க. அம்மால காணோம் போற மாதிரியே இருக்குது. போ, அந்த அங்கட்டு போ. டாடி தூங்க தூங்க. அதெல்லாம் அப்புறம். டேய், புக் இருக்கு. என்னையோட மாட்டுற அங்க ஒரு பக்கத்து ஏரியாக்காரன் ரூட்ட குடுத்துக்கிறேன். எங்க? அதான் அந்த சைடு. அப்படி வெயிட் பார். போ போ போ. டேய், எங்கடா? அதான் அந்த பொந்துக்குள்ள. ஆத்தாடி மாப்ள, ஜோராக்கி குடும்பமே நடத்துறாங்க. நீ அது கவுனி. டேய், சொன்னே இல்ல கரண்ட் போனா நிறைய பேருக்கு கனெக்ஷன் நடக்க போல இருக்கு. நம்ம பாப்பா வேற இன்னும் காணுமே. டேய், யாரா நீங்கல? என்ன தெரியலையானே. குத்து பிடிவேன். ஒண்ணே தெரியும், அவ யாரு? பிரதர். என்ன பிரதருக்கு பொதருக்குள்ள என்ன வேலை? பிரதர் கிரதர்னா அடிச்சு வாய உடைச்சு பிடிவேன். டேய் டேய், எங்க மூஞ்சிய காட்டு. எங்க இருந்தா வர்ற? கோரிப்பாளையத்துல இருந்து வரேன். 13 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கு. நீ எப்படா வந்த? நான் வந்து அரமர் ஆச்சுனே. கரண்ட் கட் ஆகி 5 நிமிஷம் தான் ஆகுது. கை கை என்னாலும் பரவாயில்ல, கரண்ட் வந்ததும் பேப்பரை திருத்திட்டு அதுக்கப்புறமா படுத்துக்கிறேன். நீ சொன்னா கேட்கவே மாட்டேன். என்னமா பண்ண போ? ஆஹா, ரொம்ப தொட்டுட்டாலே. ஹலோ, நான் தான் மாப்பிள. நல்லம் நல்லம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆப்ளிகேஷனு. நம்ம ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் கரண்ட் போயிருக்கு. உன் பவரை யூஸ் பண்ணி சீக்கிரமாக நம்ம ஏரியாவுக்கு பவர் வர வச்சோம்னா நல்லாயிருக்கும். அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட்டா? அப்போ என்னத்துக்கு நான் நீ போலீஸ் கமிஷனர் பெருசாக பீத்துக்கிறேன்? பார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியாது. உடனே கரண்ட் வர வைக்கிறேன். கரண்ட்டை கட் பண்ண சொன்ன நீ இப்போ என்ன கமிஷனர் அதுன்னு பில்டப் கொடுத்துட்டு இருக்க. ஆன் பண்ண சொன்னால் ஆன் பண்ண போகிறேன். பெரிய போலீஸ் கமிஷனர் மாப்பிள. என்னடா எதுக்கு மாப்பிள்ள இப்போ இவ்வளோ எமோஷனு? அது இல்லைடா, எப்படி அனுப்பிச்சேன் பார்த்தியா? கரண்ட் வந்துருச்சு. அம்மா, கரண்ட் வந்துருச்சு. எந்திரிமா, உள்ளே போய் படு. பெருமை ஓம்பேத்தி பக்கத்து பாயில அனாதியா படுத்து கிடக்குது. நீ ஊராம்பேத்தி ஊராம்பேத்தியோட கொஞ்சிற. பேஸ்புக்ல போட்டு மாஸ் ஆக்கி பீஸ் ஆக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீ சிம்பு ரசிக்கிறாமே. அப்படியா அப்படியா? சிம்பு ரசிக்கிறா? குட் மார்னிங் சார். சார் தான் சிவப்பு ராஜ். வணக்கம் சார்.
சாருக்காக தான் உன்னை இந்த சிட்டிக்கு மாத்தினது. அவருக்கு ஃபேவரா நடத்துக்கோ. கண்டிப்பா சார். டேய் சிவப்பு, கமிஷனரை மாத்தினதெல்லாம் ஓகேடா, ஆனா அவன் மூலமாவே என்ன என்கவுண்டர்ல போடலான்னு பிளான் பண்ண பாத்தியா? என்ன தெரிஞ்சிருச்சா? நான் தான் சொன்னலடா சேர்ந்து பண்ணலான்னு. இதான் பெரிய பருப்பு மாதிரி பேசுன. கமிஷனர் மினிஸ்டர்ங்கிற பவர்ல அவன் கையில இருக்குங்கிற திமிர்ல பேசுறியாடி. இன்ன எண்ணி மூணே நாள்ல உன்னை தூக்கி காமிக்கிறேன்டா. என்னது மூணு நாளா? இன்னைக்கு ஒரு ராத்திரி நீ தாண்டியான்னு பாடுறா. சௌஃபர் ஒரு நிமிஷம் திரும்பி பாரு. சார் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். ஏய் என்ன தைரியம்டா உனக்கு? உனக்கு என்ன பெரிய சண்டையா நினைப்பா? ஏன் ஆளை போட்டுட்டு என்ன காம்ப்ரமைஸ் பண்றதுக்கா இங்க வந்திருக்க? போன் அடிக்குது. சொல்லு சகலா. கட்ட ரமேசையும் பால்பாண்டியையும் மேட்டுப்பாளையத்துல வச்சு ஒரு கும்பல் போட்டு தள்ளிருச்சு. அப்படியா? ஆமா சகலா. யார் பண்ணது? நான் தான் பண்ணேன் சார். கட்ட ரமேஷையும் பால் பாண்டியும் உனக்காக நான் தான் தூக்கினேன் சார். ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வந்துடுறேன். லோகன் இருக்கும்போது 20% கமிஷன் கொடுத்தீங்க, இனிமே லாபத்துல பாதிக்கு பாதி 50%. எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாம லாபத்துல 50% கேட்டீங்கன்னா எப்படி சார் கொடுக்கறது? 50% தரவங்க மட்டும்தான் மதுரையில பிசினஸ் பண்ண முடியும். இனிமே 10 லட்சத்துக்கு மேல எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் எனக்கு தெரியாம நடக்க கூடாது. வர பிரதர். டேய் டெய்லி 7 மணிக்கு அர்ஜென்ட் ஒர்க், என்னடா மேட்ரு? லவ் மேட்ரு. ஏய் லவ்வா? யாரா? இன்னும் செட் ஆகல, சொல்றேன். பிரதர் நீங்க யாருன்னு சொல்லுங்க, நான் செட் பண்றேன். அண்ணன் வேலையை விட்டுட்டு மாமா வேலை பார்க்கலாம் முடிவு பண்ணிட்டீங்க? ஆமா. ஓகே. மேல் வீட்டு டீச்சர். என்னது மேல? ஏய் அவெல்லாம் எதுக்கு? நான் செட் பண்ணிக்கிட்டு வான்னு கூப்பிட்டா வந்துட மாட்டான்? தோ கூப்பிட்டு பாரு, வராங்களான்னு பார்ப்போம். ஐயோ. குட் மார்னிங் மிஸ். என்ன விஷயம்? ஒன்னு இல்ல, என் பொண்ணுகிட்ட ஒரு பையன் பஸ் ஸ்டாப்ல ரொம்ப டிஸ்டர்ப் பண்றானா. யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல, அவர் வேற ஊர்ல இல்லையா? அதான் உங்க பசங்களை விட்டு 4 வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்க சொன்னீங்க. பஸ் ஸ்டாண்ட் இல்லையா? அம்மா இந்த பிரச்சனை நான் டீல் பண்ணிக்கிறேன், உள்ள போ. குழந்தனாரே நீங்களா? அனி போன வாட்டி மாதிரி அடிதடி லெவலுக்கு எல்லாம் போக மாட்டேன். இந்த வாட்டி பசங்களை விட்டு கரெக்ட் பண்றேன். அம்மா அடுப்புல ஏதோ கருகிற வாசனை வருது, போமா? வேணாண்டா. போமா ப்ளீஸ்.
பாப்பா, பிரச்சனை பண்ண பையன் கிட்ட நான் தான் உன் வீட்டுக்காரன் சொன்னியா? என்ன தம்பி வீட்டுக்கு? இல்ல, ஹவுஸ் ஓனர்னு சொல்ல வந்தேன். இல்ல, அதான் பிரச்சனை பண்ணியிருக்கான். ஆண்டி, பிரச்சனை பண்ண பையன் யாருன்னு காட்ட சொல்லுங்க, மீதியை நான் பாத்துக்கிறேன். ஏ மலரு, அண்ணனை கூட்டு போய் ஆள் யாருன்னு கா. ஏன் ஆண்டி, நல்லதானே போயிட்டு இருந்தது? ஏன் தம்பி? இல்ல, பாப்பாவை என்ன அண்ணன் கூப்பிட சொல்றீங்க, நீங்க என்ன தம்பின்னு கூப்பிடுறீங்க, அதான் ரிலேஷன்ல ஒரு சின்ன குழப்பம். ஆமா இல்ல, ஏய் அங்கிள கூட்டி போய் ஆள் யாரேன்னு கா. அண்ணனே பெட்டர். ஒய்யல. என்ன தம்பி? ஒண்ணு இல்ல ஆண்டி. பாப்பா வெயிட் பண்ணு, மாமா ரெடி ஆயிட்டு வந்துறேன். பாப்பா நீ வெயிட் பண்ணு, நான் உன் பேக் எடுத்து வந்துறேன். ஆண்டி உட்காருங்க. சொல்டா மாப்ள. பங்காளி, ஒரு சின்ன பிரச்சனைடா. அதோ அந்த கட்டம் போட்ட சட்டை அவனா? சரி நீ முன்னால போ. என்னடா இல்ல, நீ முன்னாடி போனா ஏன் முன்னாடி? நீ கெத்தா தெரியற, நான் வெத்தா தெரியற. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் முன்னாடி போட்டுமா? போய் தொலை. தேங்க் யூ. எதுக்கு இந்த பில்டப்? ஹலோ பிரதர், பேர் என்ன? ராஜேஷா? இல்ல பாலு. பேரெல்லாம் நல்லா தான் இருக்கு, பட் உன் கேரக்டர் சரியில்லையே. மனுஷனுக்கு கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். அனிமல்ஸ் அழகா இருக்கும், ஆனா அறிவா இருக்கு. ஆல்கோவா பார்க்க நல்லா இருக்கும், ஆனா சாப்பிட்டா பல்லு வலி வரும். நான் என்ன சொல்றேன்னா, வேடிக்கை பார்த்துட்டே வண்டி ஓட்டினா உட்காரு. பொம்பளை பிள்ளை சண்டை போறத வேடிக்கை பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருவேன். நீங்க போலியா? என்ன நாளாம் போகக்கூடாது, ஏன்னா நமக்கு இந்த நேக்காலம் சண்டை போட தெரியாது. கொஞ்சம் முரட்டுத்தனமாக அடிப்பேன், எப்படி ரெண்டு மணி டெத்து கன்ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அது இன்னும் பொம்பளை எல்லாம் கூப்பிடுவாங்க. தேவையாது அண்ணே, நம்பிட்டேன். பாருப்பா, பார்க்குற பொண்ணெல்லாம் பொண்டாட்டியை நினைக்கக்கூடாது, நல்லது இல்லை. புரியுதா? என் கேரக்டர் பற்றி உனக்கு தெரியாது. அவன் போயிட்டா. எங்கடா பண்ணுவோம்? டெய்லர் கடையில் உட்கார வச்சிருக்கு. இது முன்னாடியே சொல்லக்கூடாதா? எவ்வளோ டைலாக் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒண்ணு இல்ல பிரதர், இந்த மலர் டீச்சர் பின்னாடி சுத்துறது நிப்பாட்டு, நான் உங்களுக்கு பிடிக்கல. டீச்சர் மேட்டர் அத நீ சொல்லாத, அவங்க சொல்லட்டும். அப்போ அவங்க வந்து உன்னை பிடிக்கலன்னு சொன்னா நீ விட்டுறியா? அது இப்படியே அவங்களுக்கு பிடிக்கலடா, நாங்க லவ் பண்றோம்ல. ஐயோ டேய், பிடிக்கலன்னு சொன்னா டார்ச்சர் பண்ண கூடாதுடா. பங்கு கிளம்பு கிளம்பு, காத்து வரட்ட. நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டே. பங்காளி கையால மடிக்கிறாரு. இது வேடிக்கை பாக்குற கை, அது விளையாடுற கை. நீ விளையாடுற மாப்ள. அண்ணே ஒரு டீ போடுங்கண்ணே. எந்திரிச்சு போடா, நீங்க வர மாதிரி சின்ன பசங்க விளையாட்டு. சண்டையில கிளியாத சட்டை எங்கட மாப்பிள்ள இருக்கு? டேய் அடிபட்ட கையை கமி. ஐயோ இந்த ஒரு சவாடு பண்ணுக்கு தாங்க. பாப்பா சண்டை முடிஞ்சிச்சு, வெளில வா. பாப்பா பசங்க நடக்கிறதுக்கு 4 மாசம் ஆகலாம், எந்திக்கிறதுக்கு 7 மாசம் ஆகலாம், ஓடுறதுக்கு 9 மாசம் ஆகலாம். ரைமிங்ல பேசுறேன்னு நினைக்காத, டைமிங்ல அடிச்சுட்டு வந்துருக்கேன்.
இனி அந்த பசங்க உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. இனிமே எதுவா இருந்தாலும் மாமா கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு நீங்களும் என் பின்னாடி சுத்தி டார்ச்சர் பண்ணாதீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். அவ்வாடு மிஸ். ஜெயிச்சா ஜோடி வரும், தோத்தா தாடி வரும், இதான் மச்சான் லவ், இதில் என்னத்துக்கு டவ். ஜெயிச்சா மாலை மாத்து, தோத்தா ஆள மாத்து, இதான் மச்சான் லவ், இதில் என்னத்துக்கு டவ். ஜெயிச்சா தாலி கயிறு, மச்சி தோத்தா தூக்கு கயிறு. ஜெயிச்சா தாலி கயிறு, மச்சி தோத்தா தூக்கு கயிறு. ஒத்த கட ஒத்த கட மச்சான், இவன் ஒத்த கண்ண உறுத்தி மேல வச்சான். பிச்சு கிட்டு பிச்சு கிட்டு போனா, இவன் பித்து குழி பித்து குழியானா. காட்டி பல விரிக்கும், கண்ணை கட்டி கழுத்தருக்கும், மொத்த உறவ கூட்டி வந்து மொத்த உறவ கொண்டு போடும். இதான் மச்சான் லவ், இதில் என்னத்துக்கு டவ். செல்போனுக்கு செலவிழுத்து செல்வம் எல்லாம் கரைச்சு போடும். அஞ்சு நிமிஷம் சுகம் கொடுத்து ஆயுள் முழுக்க அழுத விடும். செய்யிச்சா தாலி கயிறு, தோத்தா தூக்கு கயிறு. ஜெயிச்சா தாலி கயிறு, மச்சி தோத்தா தூக்கு கயிறு. ஒத்த கட ஒத்த கட மச்சான், இவன் ஒத்த கண்ண ஒருத்தி மேல வச்சான். பிச்சு கிட்டு பிச்சு கிட்டு போனா, இவன் பித்து குழி பித்து குழி. ஹலோ, நான் மலர் பேசுறேன். சொல்லுங்க. மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல. ஆமா. ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா? கட ஒத்த கட மச்சான், நான் ஒத்த கண்ண பொருத்தி மேல வச்சேன். ஓடி போன ஓடி போன பொண்ண, இப்ப ஒத்துக்கிட ஒத்துக்கிட வச்சேன். ஜெயிச்சா இன்பம் வரும், தோத்தா ஞானம் வரும், இதான் மச்சான் லவ், இது இல்ல வாழ்க்க சவ்வ. எலியோ புலி அடிக்கும், புழுவோ இது இல்ல வாழ்க்க ஜவ்வு. நாரும் பூவா குண்டா, மச்சி மோரும் பீரா குண்டா, நாரும் பூவா குண்டா.
சிம்மக்கல் ரவியோட குவாரி 60 அடிக்கு தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் 300-400 அடின்னு தோண்டிகிட்டே இருக்காங்க. இப்படி தான் தினம் 4 பேர் செத்துட்ருக்காங்க. விஷயம் வழியே தெரியாமல் இருக்கணும்ன்றதுக்க பணத்தை கொடுத்து மறைச்சிடாங்க சார். ஒன்றும் இல்லை, பசங்களோட கேரக்டர் கண்டுபிடிக்க சின்னதாக ஒரு டெஸ்ட் இருக்கு. என்னது? நான் கேட்குற கேள்விக்கு ஓப்பனாக பதில் சொல்லணும். நைட்டு 12 மணி, ஒரு பஸ் ஸ்டாப், 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. ஒரு அழகான பொண்ணு, உன் உயிரை காப்பாற்றின நண்பன், ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் ஒரு வயசான பாட்டி. உன் வண்டியில் ஒருத்தரை தான் ஏற்றிக்க முடியும், யாரை ஏற்றிக்குவ? அழகான பொண்ணு, உயிர் நண்பன், உயிர் போகிற கண்டிஷனில் பாட்டி. ஆ, ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டுக்கிட்ட வண்டியை கொடுத்து பாட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் ராத்திரி பூரா வெயிட் பண்ணி லைஃப் பார்ட்னரை பிக்அப் பண்ணிப்பேன். எப்படா? பேசிக்காகவே நாங்கள் ரொம்ப பிரில்லியன்மா. உனக்கே இது ஓவராக தெரியல. ஏய், அது சேது தானே? என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா, யார் அந்த பொண்ணு? அழுவாத, அழுவாதன்னு சொல்றல்ல, அமுதா சேது லவ் பண்ண பொண்ணு. அவ வீட்ல வலுக்கட்டாயமா வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அம்மு, நைட் ஏதாவது பிரச்சனை எனக்கு ஃபோன் பண்ணு, பயப்படாம போக. அமுதா, வேற வெல் எப்படி இருக்க? நல்லா இருக்க சிவா. சரி, நான் வரேன். என்னடா பிரச்சனை? பரணி, எனக்கு பக்கத்து வீடுதான். அவங்க அம்மா படுத்த படுக்கையா இருந்ததால அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவேன். பயப்பட வேண்டாமா, சரியாயிடும். அப்பெல்லாம் அவன் என்ன விரும்பியிருக்கான்னு எனக்கு தெரியாது. அதுக்குள்ள என் கல்யாணமும் நடந்துருச்சு. அந்த நேரத்துல அவன் அம்மாவுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாம போய் இறந்துட்டாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் என்ன தேடி நான் வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். இந்த விஷயத்த எங்க அம்மா சாருக்கு முன்னாடி பேசணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ பேசாம என் கூட வந்துடும்தா, எனக்கு நீ வேணும். அவன் அப்படி கேட்பான்னு நான் நினைக்கல. அவனை திட்டிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட அடிக்கடி வக்ரமா நடந்துக்க ஆரம்பிச்சான். ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு வந்து ரொம்ப மோசமாவும் அசிங்கமாவும் நடந்துகிட்டான். அவன் டார்ச்சர் தாங்க முடியாம நாங்க வேற ஏரியாவுக்கு குடி போனோம். ஆனா அங்கேயே வந்து என்ன தெரியும் புரிஞ்சுக்க. அடிச்சது யாருன்னு தெரிஞ்சா தானே வருவான். பாருங்க தம்பி, தொழில்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். இந்த விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க, போங்க. நந்தோ, இல்லைண்ணே, இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது சொல்லி நான் மறுத்திருக்கேனா? டெண்டர் விஷயம்லாம் கூட நீங்க யாரை காமிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ்ண்ணே, தினமும் 4 பேர் செத்துட்டு இருக்காங்கண்ணே. தயவு செய்து இந்த விஷயத்துல மட்டும் என்ன கம்பல் பண்ணாதீங்க. தம்பி, நமக்கு 150 பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல கூட தான் ஆக்சிடென்ட் தினமும் 4 பேர் செத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? இதுக்காக வண்டியை ஓட்டாமையா இருக்க முடியும்? ரூல்ஸ் இருக்கத்தான் செய்யும். அது புரியுதுண்ணே, ப்ளீஸ். இவன் ஒருத்தன், டேய் அண்ணா, தம்பிக்காக வேணா செத்தவங்க குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சேர்த்து கொடுக்க சொல்லு. சரிங்கண்ணா. என்னண்ணே, நான் உசுரை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க பணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. செத்தவங்க குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாருங்க.
அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களா? எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குன்னு அவங்க சாவுல என்ன சாப்பிட சொல்றீங்களா? இதை பாருங்க, மேற்கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணாம விட்டுறேன். தயவு செய்து உங்க கல்குவாரி எல்லாம் மூடுங்க. போங்க சார். சொல்லுமா? செல்வி முழுகாம இருக்காடா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு புதுசா ஒரு உசுறு வருதுன்னு சந்தோஷப்படுறதா? இல்லையா மகன் ஏதோ ஒரு எச்சக்களம் ஆகிட்டு அடி வாங்கிட்டு வந்து நிக்குதுன்னு கவலைப்படுறதா? தெரியலடா. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி நேரத்துலதான் நாம நமக்கு தெரியாம காணாம போயிடுறோம். நீ உனக்கும் தெரியாம காணாம போயிடக்கூடாது. நல்லா யோசி, உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே செயல்பட்டு வரும் எம்கே கிரானைட் நிறுவனம் அரசு விதிமுறைகளை மீறி கிரானைட் கற்களை வெட்டி எடுப்பதாக கனிமம் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரி திரு நாகராஜ் அளித்த தகவலின் பேரில் அந்நிறுவனம் இன்று மாலை சீல் வைக்கப்பட்டது. இதுகுறித்து திரு நாகராஜ் மேலும் கூறுகையில், அரசின் விதிமுறைகளை மீறி வெட்டப்படும் குழிகளில் பல கூலி தொழிலாளர்கள் விழுந்து உயிரிழக்கும் அவலமும் ஏற்படுவதாக தெரிவித்தார். இப்பதான் இது நியூஸ் ஆயிருக்கு, இப்ப போய் சாகணும். Ugh!
ஃபேமிலியோட திருச்சிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டா. நீயும் கொஞ்சம் காலத்துக்கு இந்த ஊர் பக்கம் வரவேணும். எதுவாக இருந்தாலும் நானே ஃபோன் பண்ணுறேன். நந்தோ, அண்ணே, அந்த சேது யார் என்னன்னு விசாரிக்க சொல்லு. சரிங்க அண்ணே. ஹலோ அண்ணே, நத்தரோட கிராஸ் பண்ணிட்டு இருக்கேண்ணே, முடிச்சுட்டு கூப்பிடுறேன். அண்ணே, நம்மால் நத்தரோட கிராஸ் பண்ணிட்டான். ஆஃபீஸருக்கு ஃபோன் போடு. ஹலோ சார். ஹலோ ஆஃபீஸரா? ஆ சொல்லுங்கள் சார். இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? சாக போகிறேன். எதுக்கான சாக போகிறேன்னு தெரியணும்ல. என்னடா இவ்வளோ பயங்கர சத்தமாக இருக்குது? ஆமாம், உயிரோடு இருக்கானு செக் பண்ணிக்க. ஆஃபீஸர் வர சொல்றாரு, கொஞ்சம் வந்துட்டு போங்க சார். வா. இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. டேய், உன் பையன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்கான ரிப்போர்ட்ல இருக்கு. பெரியவன் குடிப்பானா? என்ன சொல்ற சார், என் பையன் குடிக்கிற பையன் இல்லை சார். எந்த பையன் அப்பனுக்கு தெரியாம குடிக்கிறான்? கையெழுத்து போடுவியா சார்? என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும் சார், குடிக்க மாட்டான் சார். யோ, இப்ப எதுக்கு வாக்கியான பேசிட்டு இருக்க? கையெழுத்து போட்டு வாங்கி போனா வாங்கி போ, கையெழுத்து போடு. இதுல ஏதோ நடந்திருக்கடா. நேத்து தன்னடா குவாரிய முன்னாங்க, இன்னைக்கு என் பிள்ளை செத்து கிடக்க. ராசு, அந்த ரவி ஏதோ பண்ணியிருக்காள்டா. டேய், மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்டா. ஆமாயா, நாங்க தான் பண்ணோம். என்ன பண்ண முடியும்? உன் பையன் பண்ணது மட்டும் நியாயமா? உன் பையனால எங்களுக்கு எத்தனை கோடி லாஸ் தெரியுமா? கையெழுத்து போட்டு போயிட்டே இரு. இல்ல கையெழுத்து போட மாட்டேன். என்னது, கோர்ட்டுக்கு போவியா? யோ, என்ன கையெழுத்து பண்ணோம்? ஆனா எங்க தான் இதான் உன் கையெழுத்து? இது உன் கையெழுத்து இல்லைன்னு கோர்ட்டை நிரூபிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் பையன் கேச பாத்துக்க. போ, போயா. அம்மா நல்ல சாக்லேட் சொல்லி
ஏம்மா ரெண்டு கிளாஸ் அரிசி போடுறேன், ரெண்டரை கிளாஸ் போடுமா? இப்போ நம்ம நாலு பேர் தானம்மா, சரியா இருக்கும். செல்வி சார், இந்தம்மா தண்ணி குடி. சார், இங்க நாகராஜன்றது யாருங்க சார்? என்ன விஷயம்? அவருக்கு ஒரு பதிவு தபால் வந்திருக்குங்க, கொடுங்க. இது அரசாங்க பதிவு தபால், அவர்கிட்ட தான் கொடுக்கணும். என் பையன் தான் தவறி. ஐயோ சாரி சார், நீங்களே கழுத்து போட்டுருங்க. பஸ்ஸு, டிராவல்ஸு, கல்குவாரி இதெல்லாமே அவன் பினாமி பேர்லாம் சார் நடத்திட்டுருக்கான். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நியூஸ் எங்கள் பேப்பரில் போடுறேன்னே வச்சுக்கோங்களேன், நாளைக்கு பேப்பரில் போட்ட நியூஸ் தப்புன்னு எங்கள் பத்திரிக்கை மேலேயே கேஸை திருப்பி போட்டுருவான் சார். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ரிப்போர்ட்லேயும் ஆக்சிடெண்ட் தான்னு அஃபீஷியலாக ரெக்கார்டாக இருக்கும்போது இந்த நியூஸ் எங்கள் பேப்பரில் போட முடியாதுங்க சார். மறந்துடுங்க சார். மறந்துடுறதா? எப்படி? நான் செத்து குடும்பத்தை மறக்க முடியும் சார். எனக்கு என் மகனுக்குமான உறவு 35 வருஷம் வரும். இன்னைக்கு நினைச்சாலும் முத முத பிள்ளைய பற்றி என் கையில் கொடுத்தாங்க, அந்த நிமிஷம் என்ன என் நெஞ்சுக்குள்ளே இருக்கு சார். ஏற்பட்ட மாதிரி இன்னும் நாலு பேருக்கு ஏற்பட்ட கூடாது சார். தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க சார், உங்களை கிஞ்சி கேட்டுக்கிறேன். ரவிய கொல்ல போறடா. என்ன செத்தது? ஆக்சிடென்ட் இல்லடா, மர்டர். கொண்டுட்டாங்கடா. கொலையா? ஏய், உனக்கு அப்புறம் தெரியும். கோபத்தில் எந்த முடிவு எடுக்காதாடா. அன்னைக்கு நீ சேது கவலை அட்வைஸ் பண்ண, உனக்கே தெரியும் அன்னைக்கு ரொம்ப மோசமானவங்க. சேது மாதிரி அவசரப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு போயிடாதாடா. சொந்த ஊரை விட்டு ஏதோ ஒரு ஊரில் அனாதையாக கிடக்கிறியா? தேவையா? வேணாண்டா. அண்ணனு கொன்னது தெரியாம இருந்த கூட பரவாயில்லடா. கொன்னுட்டானுங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சும்மா இருக்க முடியும்? மொத்த குடும்பம் உடஞ்சு கிடக்குடா. எங்க அண்ணி வயிற்றுல இருக்கிற குழந்தை என்னடா தப்பு பண்ணிச்சு? நாளைக்கு அந்த குழந்தை அப்பா இல்லாம வாழ்நாள் எல்லாம் மலை தூக்கலண்டா.
சத்தமா பேசாதடா. நீ அவனை தூக்குடா. ஆனா யாரு செஞ்சதுன்னு தெரியாம செய்யணும். எத்தனை நாளா இருந்தாலும் பரவாயில்ல, விடாதடா. கொண்ட புலி ஒன்று நாரி ஒன்றை கூறி கொண்டு காலம் பார்க்கும் நித்தாம். எந்த நேரம் கோலை வீழும், எந்த நேரம் தலை வீழும், வேங்கை வெளியில் சுத்தும். உடலுக்கு உடலீடு, உயிருக்கு உயிரேடு, உள்ளே மிருகம் கத்தும். கங்கை நீரும் தீர்ப்பதில்லை, காவிரியும் தீர்ப்பதில்லை, தாகம் தீர்க்கும் ரத்தம். கிழக்கினில் அடிவாரம் சீவப்பது என்ன என்ன, இரவில் ஒழுகிய ரத்தம். எதுக்காடா அதை இதுல பிக்ஸ் பண்ற? இது கேமரா மாதிரி இருக்கிற டிரான்ஸ்மிட்டர். இந்த போன்ல இருந்து போற வர கால் எல்லாம் இந்த போன்லயும் ரிசீவ் ஆகும். எப்படியாவது இதுல ஒண்ணு நீ நந்தகுமார் வித்துட்டேனா, அவன் பேசுறது எல்லாமே நாம இதுல கேட்கலாம். மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு ஆசீர்வாதத்தை நேரம் உங்ககிட்ட வாங்கனு வந்துட்டேன். அண்ணே, தம்பி பாண்டி பஜார்ல சின்னதா ஒரு மொபைல் கடை ஆரம்பிச்சிருக்கேன். மதுரை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் பண்ணாலும் அண்ணனோட ஆசீர்வாதம் இல்லாம பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். பாசக்கார தம்பியோட சின்ன அன்பளிப்பு, நீங்க கண்டிப்பா வாங்கி ஆகணும். இந்தாங்கண்ணே பூரா இம்போர்ட்டோடனே, இந்தாங்கண்ணே பசங்களுக்கு பூரா உங்க கையால கொடுத்துருங்கண்ணே, சரிங்களா? அண்ணனோட ஆதரவு இந்த தம்பிக்கு எப்பவுமே வேண்டும். அண்ணே நான் போயிட்டேன், நான் போயிட்டேன். அப்புறம் மொபைல் சம்பந்தமா ப்ரீபெய்டு போஸ்ட்பெய்டு டாப் அப் எது வந்தாலும் சொல்லுங்கண்ணே, தம்பி வந்து பண்ணி கொடுத்துருங்க, சரிங்களா? அப்போ புறப்படுறேன், அப்போ புறப்படுறேன். ஐயோ நந்தனே, சாமியை பார்த்த சந்தோஷத்தில் பூசாரியை மறந்துட்டேன். அண்ணே காஸ்ட்லியான மொபைல், மொபைலில் பாக்கெட்டில் வைங்க, தம்பியை மனசில் வைங்க, சரிங்களா? வரட்டுமா, அவசரத்துக்கு டாப் அப் பண்ணிவிடுறேன். அண்ணே வரீனே. என்னடா கொடுத்துட்டியா? கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு, மேல சும்மா சொல்லி பேச ஆரம்பிச்சிருப்பேன். ஏய் ஒரு நிமிஷம். சரிங்க சார், என்னைக்கு போனோம்? வர திங்கள் இல்லாம அடுத்த திங்கக்கிழமை. இடம் போருள்ளே வல்லெல்லாம் எங்கு வந்து கூடும் என்று அலையும்
மலையும் எங்கும் கிழக்கினில் அடிவாரம் சீவப்பது என்ன என்ன இரவில் ஒழுகிய ரத்தம் என்னடா இந்த நேரத்துல எனக்கு ஒரு யோசனை தோணுச்சுடா. என்ன சொல்லு. பணம் கொடுத்தா கொலை செய்வாங்களாம்ல கூலிப்படன்னு, உனக்கு யாராவது தெரியுமா? அதுக்கு இந்த நேரத்துலடா வருவ? உனக்கு தெரியுமா தெரியாதா? பணம் நிறைய செலவாகும். பரவாயில்லடா, எவ்வளவு செலவழிஞ்சாலும் ஏதாவது பண்ணணும்டா. நம்ம பார்க்க போகிற ஜம்பளிங்கம் தூத்துக்குடியிலே பெரியாள், மதுரையில் ரவி எப்படியோ அதே மாதிரி வரீங்க. இங்கே தான் வா. ஜம்பளிங்கன் எந்த ரூமில் இருக்காரு? அண்ணே இவங்க தான். வணக்கம் அண்ணா. இதுதாங்க விஷயம். டேய், நம்மளை பத்தி விவரமா சொல்லி கூட்டிட மாட்டேன், கூட்டிட்டு போ. சரிண்ணே. அண்ணே ஒரு நிமிஷம் வாங்கண்ணே. அண்ணே சிம்மக்கல் ரவி போடுறதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாதுண்ணே. சரி, இதுவே வேற யாரையாவது சொல்லியிருந்தா உடனே போட்டிருப்போம்ண்ணே. இங்க என்னன்னா, ஒரே தொழில இருக்கிற ஆட்களை அண்ணன் செய்ய மாட்டாருண்ணே. அண்ணன் மூக்கு மாதிரியே இருக்குல்லமா குட்டி. சின்னவ வந்திருக்கோம் பாருங்க பாருங்க, சின்னவ வந்திருக்கோம். இந்த கேஸ் கேஸ்ல நான் பாத்துக்கிறேன், பண்றியா இல்லையா அத சொல்லு. உங்களுக்காக பண்றேன். மதுரையிலேயே பெரிய கையா, நான் இறங்கி செஞ்சா விஷயம் வெளிய தெரிஞ்சிரும். அதனால புது பசங்களை வச்சு இந்த வேலைய கணக்கச்சிதமா நான் முடிச்சு கொடுத்துறேன். இல்லை காளி, இதை நீயே பண்ணா. என்னை நீங்கள் நம்பி வந்துட்டீங்கல்ல, முடிச்சு கொடுத்துறேன் சார். சென்டிமெண்ட்டாக ஃபோன் அடிக்குது பாருங்க சார், எடுத்து பேசுங்க சார், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஹலோ. ஏங்க தாத்தா? சொல். கல்யாண வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஆ, கல்யாண வீட்டிலிருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம சின்னவனும் மேல் வீட்டில் இருக்கிற மலரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறாங்களாம். நம்ம செல்வி சொன்னா. பரவாயில்ல, எல்லாம் நல்ல விதமாக தான் நடந்துட்டுருக்கு. என்ன விஷயம் சொல்லு? உள்ள போ.
தெரியும். நிச்சயதார்த்தம் கல்யாண தேதி முடிவு என்னங்க மாப்பிள்ள? வணக்கம் தம்பி. வணக்கம் சார். நான் மலரோட அப்பா. தெரியும் சார், போட்டோல பாத்துருக்கேன். உட்காருங்க, ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? ஒரு கெட்டது நடந்த வீட்டில் நல்லது நடக்கணும் வாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ பேசாம இரு. அம்மா, என்னடா என் சூழ்நிலை தெரியாம பேசிட்டு இருக்காங்க. டேய், வேணா அப்பா கிட்ட நீ தனியா பேசி பாரு. என்னடா பேச சொல்ற? அப்பா எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம், நான் ஒருத்தனை கொலை பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. போடா, கல்யாணம் வேணாம்னு சொன்னா மலர் வேற கொச்சிப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. குன்னூர் திருச்சி சந்திரபட்டி திருவிழா தங்கரிகள் தியேட்டர். இந்த ஒரு வருஷமா ஃபாலோ பண்ணதுல இந்த மூணு இடத்துல தான் அவனை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல திருச்சி சந்திரபட்டி திருவிழா, அந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்பு அதிகமா இருக்கும், அங்க ரிஸ்க். தியேட்டர்ல இன்டர்வல் விட்டு 10 நிமிஷம் கழிச்சுதான் அவன் பாத்ரூமுக்கே போவான். ஆனா அவன் ஆட்கள் காரிடோர்ல வெயிட் பண்ணுவான். குன்னூர் மாப்பிள, மினிஸ்டர் அவங்க அப்பாவோட நினைவு நாளுக்காக வருஷம் வருஷம் குன்னூர் போவார். ரவியும் அவரோட பாதுகாப்புக்காக கூட போவான். காலையில 6 மணிக்கு ரவியோட ஆட்கள் மினிஸ்டரோட கிரேவியார்டு போயிடுவாங்க. ஆனால் ரவி மட்டும் லேட்டாக தான் கிளம்புவான். அவன் கிளம்பி போகிற வழியில் அவனை வரணே, சர்ச்சுக்கு வர வழியில் யாரோ பசங்க சுத்திட்டாங்கடா. காக்கி கலர் சொட்டு போட்டு நிக்கிறான்ல, அவன் யாருங்க? சாரி, யாரு யாரு காணாம விட்டுருங்க, என்ன விட்டுருங்க ஐயா.
தோரடா. ஏய், நீ என்ன அவனுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றான், அதான் நான் ஊட்டிக்கிட்டு இருக்கேன். வேணாம் தாத்தா, நீ சாப்பிடுமா. சின்னம்மா, ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நம்ம பசங்க ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி கார் எடுத்துட்டு வர சொல்லி இவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சிடு. சின்னம்மா, யாரோ புது பசங்க நம்மளை சுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டில் ஓயிடுச்சுட்டா? ஃபேமிலியோட ரைட் சைடில் உட்காந்துருக்கேன் பாருங்க, சந்தனப்பட்டு வச்சுட்டேன். ஓகே பாருண்ணே. அண்ணே அந்த வேலை செட்டேன். சின்னப்பட்டி காளிதாசுங்களா? நீங்க யாரு? மதுரை சிம்மக்கல் ரவி. அப்பா அப்பா, பெரியப்பா ஃபோன்பா. நான் அப்புறம் பேசுறேம்மா. அந்த கிழமை யாரு? அந்த கிழமை யாருன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் வக்கீல் சொல்லி தான் நான் பண்ணேன். வக்கீல் வீடு எங்க இருக்கு? ஹலோ. ஹலோ டே ராசு, எத்தனை தடவைடா ஃபோன் பண்றது? ஏன் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? குன்னூர்ல ரவியை போட போன பசங்க மாட்டிட்டாங்கடா. அதான் நான் எஸ்கே பையன் சொந்த ஊர் பண்ணிட்டேன். நானே உனக்கு கால் பண்றேன். என்ன டேய், அடுத்து எப்படா பண்ணுவாங்க? என்னங்க, ஃபோன்ல அப்புறம் பேசிக்கலாம். ஐயர் கூப்பிடுறாரு, சீக்கிரம் வாங்க. வணக்கம். படிக்கலாங்களா? படிங்க. நிகழும் விஜய வருடம் ஆணி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை சுபயோக சுபதினத்தில் திரு சிதம்பரம் திருமதி சிவகாமி அவர்களின் குமாரத்தி செல்வி மலர்விழி என்ற கன்னிகைக்கும், திரு கல்யாண சுந்தரம் திருமதி அமுதா அவர்களின் இளைய குமாரன் செல்வன் சிவகுமாருக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்படுகிறது. ஹலோ காளிதாஸ் சாருங்களா? ஆமாம், நீங்கள்? நான் அன்னைக்கு சிம்மக்கல் ரவி விஷயமா அட்வொகேட் மூலமாக உங்களை வந்து பார்த்தேன்ல சார். நான் உங்கள் எங்கெல்லாம் சார் தொலை வருது? உங்கள் லாயருக்கு ஃபோன் பண்ணால் அவர் வேறு சுவிச் டாப்பில் இருக்கார் சார். குன்னூர் மேட்டர் ஃபெயிலியர் ஆச்சு. தெரியும்ல? தெரியும் சார். இருந்தாலும் மறுபடியும் ஏதாவது நீங்கள்? என்னது மறுபடியுமா சார்? இன்னையோடு எனக்கு பெயில் முடியுது சார். நாளைக்கு காலையில் கோர்ட்டில் சரண்டர் ஆகிட்டோம்னா திரும்ப எப்போ வெளியே வருவேன்னு எனக்கே தெரியாது. நீங்கள் திரும்ப வந்து உங்கள் பணத்தை வாங்கிட்டு போயிடுங்க. நீங்கள் பணத்தை எங்கே வந்து எப்படி வாங்குறது? 8 மணிக்கு மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வாங்கிட்டு போயிடுங்க. நீங்கள் ஹலோ அண்ணே. வழக்கெல்லாம் தேவை சொல்லு பாரு. குன்னூரில் அண்ணனை கொல்ல சொன்ன பாட்டி லைனில் வந்தானே. இன்னைக்கு 8 மணிக்கு மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்டுக்கு பணத்தை வாங்குறதுக்கு அவனை வர சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம கிட்ட மாட்டுவானே. என்னடா குன்னூரில் ஒரு கேங் ரவியை கொல்ல ட்ரை பண்ணிச்சுன்னு சொன்னேன்ல, அதுக்கு காரணமானவனை இன்றைக்கி நைட்டு மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்டில் போட போகிறாங்கண்ணா. அவன் சாவ போகிறது அவனுக்கே தெரியாது. சந்தோஷ், January 1st. டேய், அவனை எப்படியாவது காப்பாற்றணும்டா. டேய், நம்மளால் எப்பட முடியும்? என்ன மாதிரி ஒருத்தன் தானே அவனும். எனக்கு புரிஞ்சு போச்சு. பாப்பா போட்டாட டாப்பாவ விளையாடட்டும். ஏய், இப்ப எதுக்கு அவனை வெளில போக சொன்ன? அப்புறம் என்ன மாம்ஸ், எனக்கு இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்ற. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி ஓகே, இப்பதான் அவனுக்கு பாதி பொண்டாட்டி ஆயிட்டேன். பாதி பொண்டாட்டினா உனக்கு என்ன வேணும் இப்போ? ஒன்றும் இல்லை மாம்ஸ், ஆனுவல் எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபியர் வரக்கூடாதுன்னு இந்த மந்த்லி குவார்ட்டர்லி ஹாஃப்லி டெஸ்ட் வைக்கிற மாதிரி நாம ஏன் மேரேஜுக்கு முன்னாடி? மேரேஜுக்கு முன்னாடி இல்லை, ஃபர்ஸ்ட் நைட்டை நினச்சா மேரேஜ் நினச்சா
லைட்டா ஃபியரா இருக்கு. கிண்டல் பண்ணாத, கிளம்பு. ஐயோ சொதப்போதடா. புரியுதா புரியலையா? புரியுது பாப்பா. அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு, கிளம்பு. புடாங்கு. கருப்பானி வாயன்ன கலாச்சி ஃபை 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 சொதபி ஃபை பொறுப்பானி இருக்காத சொதபி ஃபை வெக்கத்த வேணான ஓட்டி ஃபை நெஞ்சோட நீங்காம ஒட்டி ஃபை முட்டாயி முத்தத்த வாயோட வாய் வச்ச ஃபை 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 கலாச்சி ஃபை கருப்பானி வாயன்ன கலாச்சி ஃபை பொறுப்பானி இருக்காத சொதபி ஃபை வெக்கத்த வேணான ஓட்டி ஃபை நஞ்சோட நீங்காம ஒட்டி ஃபை முட்டாயி முத்தத்த வாயோட வாய் வச்ச கருப்பானி வாயன்ன கலாச்சி ஃபை 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 சொதபி ஃபை கிழவனா?
நத்திங் டு வரி. அவருக்கு ப்ரெஷர் அதிகமானதால இப்படி ஆயிருக்கு. ஒரு ஹாஃப் அன் அவர்ல சரியாயிடுவார். சரி சார், தேங்க்ஸ். நீங்க அவருக்கு ரிலேட்டிவா? அவர் ஏறா. எனக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார். மார்க்கெட்ல மயங்கி கிடந்தாரு. இது அவர் பாக்கெட்ல இருந்த செல்போன். அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே சார். வர சார். படா. செக் பண்ணி அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். டேய், ஏன்டா போய் சொன்னே? நான் தான் அப்பாவை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணேன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம்டா. இந்த வயசுல உங்க அப்பாவுக்கு தேவையாடாதானா? எங்க அப்பாவோட வழியை நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுரா. இந்த தள்ளாத வயசுலயும் பணத்தை கொடுத்தாவது ரவியை கொள்ளணும்னு நினைச்சாரு பாரு. இப்பதான் அவரை ரொம்ப பிடிக்குது. ஏதோ மார்க்கெட்ல மயங்கி விழுந்து கிடந்தீங்களா? அங்க வேலை செய்யறவங்க பார்த்துட்டு உங்களை கொண்டு வந்து இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. எதுக்கும் 24 hours அப்சர்வேஷன் இருக்கணும்னு டாக்டர் சொன்னாரு. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களாம். சின்னவன் இல்லையா? ஃபோன் பண்ணி சொல்லிருக்கேங்க, வந்துட்டு இருக்கான். யாரு? வெறும் நம்பர் தாங்க வந்திருக்கு. ஹலோ. இரு, வெளியில வந்து பேசுறேன். நான் பொழைச்சது கடவுள் புண்ணியம்டா ராசு. நானும் அங்கதான்டா இருந்தேன். அவனை கொன்ன இடத்துல என்னையும் கொண்டிருப்பானுங்கடா. ஆமாடா, அதுல ஒருத்த என்னைய பார்த்துட்டான்டா. என்னடா பண்ண சொல்ற? வீட்டில் சும்மா உட்காந்து சோத்து நின்றுட்டு சொல்றிய? வீட்டில் இருந்தாலே பெரியவங்க அவன்தான்டா வருது. பணம் எல்லாம் போச்சு. என் பையனை கொண்டவன இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. என்ன கொல்லணும் நினைக்கிற பப்ளிக். பப்ளிக்ல யாரார போட்டோன்னு ஒரு லிஸ்ட். ஒவ்வொரு வருஷம் மகாசிவராத்திரிக்கு சிமக்கல் ரவி இந்த கோயிலுக்கு தான் வருவான். அவன் இந்த கோயிலை வச்சு தான் தூக்க போறான். ரவி இந்த வழியா தான் சாமியை சுத்தி வருவான். இந்த மண்டபத்துக்கு பின்னாடி இருக்கிற சுரங்க பாதை வழியா தான் ரவியை தூக்க போறோம். இங்க ஆரம்பிக்கிற இந்த சுரங்க பாதை 5 kilometers தள்ளி இருக்கிற அந்த நாகமலையில தான் போய் முடியுது. இந்த சுரங்க பாதை வழியா போனோம்னா 1.5 hours நாகமலை போய் ரீச் ஆயிடும். ஆனா ரோடு வழியா போனோம்னா 1.5 hours ஆகும். டேய், இந்த வழியா அவனை தூக்கிட்டு வரும்போது நீ முன்னாடி காரோட வந்து இங்க வெயிட் பண்ணு. சரி மாப்ளா. கேங்ஸ்டர் இல்லாம பப்ளிக்கை கை வச்சதுன்னு பார்த்தா 11 பேர்த்த தூக்கியிருக்கோம்னே. அதுல தாசில்தார், கவர்மெண்ட் டாக்டர் தனிகாச்சலம், ராமியா காம்ப்ளெக்ஸ் ஒன்னொரு பையன், அப்புறம் அந்த வெங்கடேஷ் ஆட்டோ டிரைவர், உங்க ஃப்ரெண்டு ரமேஷ், ஆடிட்டர் சண்முகம், விஆர்டிஓட் அசோக், மீனாம்பிகா காலேஜ் செல்லமுத்து, பழக்கடை கணேசன், இவங்களெல்லாம் நம்ம நேரடியாக செஞ்சுருக்கோம்னே. ஆக்சிடென்ட் மாதிரி கொண்டதுன்னு பார்த்தா கிரானைட் ஆஃபீஸர் நாகராஜன், எம்எல்ஏ தம்பி முத்து, எஸ்ஐ முருகன், அவ்வளோதானே. அப்புறம் நான் இவங்க சம்மந்தப்பட்ட எவனோ ஒருத்தன் தான் இதை பண்ணியிருப்பான். நீ நேரடியாக போவியோ இல்லை போலீஸ் மூலமாக போவியோ எனக்கு தெரியாது. அவங்க சம்மந்தப்பட்ட எல்லா அமலங்களையும் முன்னாடி நிற்கணும். மினிஸ்டர் பிஏ லைன்ல இருக்காரு. இன்னைக்கு நைட் உங்களை மினிஸ்டர் மீட் பண்ணலாமான்னு கேட்குறாரு. என்ன மேட்ரா? விஷயம் என்னன்னு சொல்லலண்ணே. பார்க்கலாம் அண்ணன், பார்க்கலான்னு சொல்லிட்டாரு. சரிங்க,
அப்போ எப்பவும் போல தங்கரைகள் தியேட்டருக்கு செகண்ட் ஷோக்கு வர சொல்லிருங்க. மினிஸ்டரும் வந்துருவாரு. சரிங்க சார், வந்துடுறோம். சார், ஒரு சின்ன என்கொயரி. நாளை காலை ஒரு 10 மணிக்கு கமிஷன் ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. கமிஷன் ஆஃபீஸுக்கா? எதுக்கு? அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார். கமிஷனர் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, நாளை காலையில் வந்துடுங்க. உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கான்னு சொன்னீங்க இல்லையா, அவரையும் அழைச்சின்னு வந்துடுங்க. பாயா, அடுத்தது யாருக்கே சொல்லணும்? பிருந்தாவன காலையில் ஆட்டோகுமார் வேணும் சார். சார் சொல்லுங்க சார். வந்து நீங்க கொடுத்த லிஸ்ட்படி எல்லா ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அத்தனை பேரும் நாளை காலைல 10 மணிக்கு கமிஷன் ஆஃபீஸ் வந்துருவாங்க. சரிங்க சார், நான் கிட்ட சொல்லிடுறேன். அண்ணே, நம்ம கொடுத்த லிஸ்ட்படி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரான். காலையில் எல்லாரும் கமிஷன் ஆஃபீஸுக்கு வந்துருவாங்க. கால் பண்ணியிருந்தியா? இப்போ எங்கே இருக்க? தியேட்டரில். டேய், நான் தான் சொன்னேன்டா, லூஸ் ஆடா. நீங்க கோயிலில் பக்கம் பிளான் பண்ணி எதுக்கு நான் தேவையில்லாம தியேட்டரில் ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கேன்? நாளைக்கு என்ன நடக்கும்னு எப்பரா தெரியும். வெயிட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் அப்பாவை தொட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குடா. அதுக்காக ட்ரை பண்ணி பார்ப்போம், இல்லை கோயிலில் தூக்கிடலாம். இங்கே வரும் மாப்பிள்ளை, உன் மூஞ்சி அவங்களுக்கு தெரியாத வரைக்குன்னு அவங்க பின்னாடி நீ ஃப்ரீயாக சுத்த முடியும். ஆனால் டே, நான் அப்புறமா கூப்பிட்றேன். ஹலோ ஹலோ, யாரு உள்ள யாருன்னு கேக்குறேன்ல. ஏய், கதவு தர. இப்ப கதவு தரக்கு போறியா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்ரூம் போறேங்க. போ. நீங்க போங்க. பசங்களோட போய் ஆட்டோவில கலந்துடாம வெயிட் பண்றேன். இவன எங்க பார்த்த மாதிரி இருக்கு. ஏய் நில்லு. பேர் என்ன? சிவகுமார். எந்த ஏரியா? கேகே நகர். கேகே நகர்ல எங்க? கணபதி தெரு. கேகே நகர்ல கணபதி தெருவே கிடையாது. நானும் கேகே நகர் தான். எங்கிட்டயே போய் சொல்றியா? இல்ல இல்ல, நான் போய் சொல்லனே. கேட்டு பாருங்கண்ணே. ஏ முத்து, குன்னூர்ல ஒருத்த மேல டவுட்டா இருக்குன்னு விசாரிக்க சொன்னீங்கல்ல? ஆமா. அவன மாதிரி இல்ல இல்லண்ணா, நீங்க வேற யாரும் நினைச்சு கேட்டுட்டே இருக்க கூட்டே இருக்க தட்டிய விடுங்க. என்ன போல வந்திருக்கான்? வாவிசு நகருக்குள்ள பூந்துட்டானே நம்ம ஏரியானே, கண்டிப்பா தப்பிக்கவே முடியாதுண்ணே. இன்னும் அரை மணி நேரத்துல உங்க முன்னாடி இருப்பானே. சொல்லே. ஏ தம்பி, எங்கடா இருக்க? வீட்லண்ணே. நம்ம பாலாஜி ஸ்ட்ரீட்ல ஒருத்தன் வரான் பிரா. அவன் அவங்களா? நம்ம தெருலயா? அவனே அவங்களா? ஏ வாடா. அம்மா,
அமுதா, நீ என்னங்க உன்னதுக்கு துத்தறாங்க? சேதுவை கொன்னுட்டாங்கடா. சேதுவை நிம்மா சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் போலீஸ் அவனை பிடிச்சி ரவி கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கடா. நீ வந்து முடிக்கிறதுக்காக அவன் உசுர மட்டும் விட்டு வச்சிருக்க. இந்த வரண்ணே அவனை அந்த பொண்ணு முன்னாடியே வச்சுக்கொள்ளணும்னே. உங்க எங்க இருக்கான் விசாரிச்சுட்டு? திருச்சியில இருக்குதுண்ணே. போய் அவளை இழுத்துட்டு வரா. சரிண்ண. Ah!
போலாம். நந்தோ, கமிஷன் ஃபோன் பண்ணு. Oh!
நான் யாருன்னு சொன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் உன்னை கொண்டதா இருக்கும். நீ லைஃப்ல எத்தனை பேரை கொண்டு இருப்ப யோசிச்சு பாரு. அத்தனை பேருக்காகவும் உன்னை கொண்டதா இருக்கட்டும். இப்ப கூட உன உயிரோட விட்டுட்டு போறதே உன் சாவு உன் கண்ணுக்கு தெரியணும். அதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன். இன்றைய முக்கிய செய்திகள். கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக தீவிரமாக தேடப்பட்டு வந்த மதுரையைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் சிம்மக்கல் ரவி நாகமலைக்கு பின்னால் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிணற்றில் அழுகிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். மர்ம நபர் ஒருவர் தொலைபேசி வாயிலாக அளித்த தகவலின்படி விரைந்து சென்ற போலீசார் என்ன நடக்குதாங்க? அதாம்மா எனக்கும் தெரியல. இனிமே தாண்டா நம்ம சந்தோஷமா இருக்கணும்.